ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் வாங்க தான் போகிறோம். பிரபு ஸ்டீல் அந்த கடைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தா ஃபேன் போட்டு பார்த்தோம், காற்றே வரல, ஒரு பீஸ் தப்பா இருக்குது அப்படின்னாங்க. எல்லாம் போயிடுச்சு. மேலே சுற்றுற ஃபேன் இருக்கானே அப்படின்னு கேட்டோம். இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க வேறு கடைக்கு போவோம் அப்படின்னு சொன்னேன். எந்த கடையுமே சண்டைனால இல்லை, பட் ட்ரெஸ்ஸு கடை தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கடை இருந்தது, அதுகிட்ட அங்கே கேட்டோம், ஃபேன் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. மேலே சுற்றுற ஃபேன் இருக்கானா அப்படின்னு கேட்டோம். இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிராண்டு போட்டு பார்த்தோம், எனக்கு காற்று வர்ற மாதிரி தெரியல, என்னங்க இன்னைக்கு வந்து போச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று லக்ஷ்மி பிராண்டு போட்டு பார்த்தோம், நல்லா காற்று வந்துச்சு, ஐ லைக் இட் அப்படி சொல்லிட்டு சரி வாங்கியாச்சு. எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. என்னங்க போகும்போது ஏதாவது வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டேன். பாப்பாவும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. சரி நான் ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் இயர் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு கொடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தா வர்ற வழியில் ஒரு சூப்பு கடை இருந்துச்சு, எங்கே சூப்பு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு சிக்கன் வேணும், எனக்கு சூப்பு வேண்டாம், எனக்கு பிடிக்காது அப்படின் சொல்லிட்டேன். சரி அப்படின்னா அவங்க மட்டும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவங்க மட்டும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, என்னை விட்டு குடிக்கிறல்ல அப்படின்னு சொன்னேன். பாப்பாவும் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கும் அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கும் போல். எனக்கு இன்னும் சிக்கன் வரல, பட் பாப்பா பக்கத்தில் ஒரு தாத்தா இருந்தாங்க. அந்த தாத்தா என் சம்மர்னால் ஃபேன் வாங்கினோம், எவ்வளோ ஃபேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் சொன்னோம். சொன்ன பிறகு நாங்கள் ஒரு டிப்ஸு சொல்கிறேன்ப்பா அப்படின்னாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு. ஏசி மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. கொட்டாச்சியை ஒரு 8 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அது ஐஸ் கட்டி ஆனோன்னா ஃபேனுக்கு முன்னாடி வைங்கப்பா, அப்புறம் ஃபேனை போடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி சரின்னு தலையாட்டிட்டு அப்படியே சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாப்பாவும் நல்லா சாப்பிட்டாங்க சிக்கன். சாப்பிட்டுட்டு சரி தாத்தா பாய் டாட்டா சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து ஃபேனை போட்டோம். போட்டு பார்த்தேன், ஒரே ஜாலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, காற்று ஸ்பீடாகவும் வந்துச்சு. பாய், இதோட முடிச்சுக்கலாம் அந்த வீடியோ.